நீங்க ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டாவோ இல்ல பியூனாவோ இல்ல எம்டிஎஸ் ஆவோ ஆவறதே பெரிய விஷயம். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு போதும்னு நம்புறவரா இருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்காது. இதுவே கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல ஒரு அதிகாரி ஆவேன், அதற்காக ஆசைப்படுறேன் அண்ட் அதற்காக தயாரும் ஆய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்புறவரா இருந்தா இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியும் இருக்கேன். பல்வேறு அரசு போட்டித் தேர்வுகளில் ஆல் இந்தியா ரேங்க்ல செலக்ட் ஆகியும் இருக்கேன். இந்த வீடியோ சீரீஸில் ஒரு அதிகாரி ஆகிறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கணும், அது ஏன் இம்பார்ட்டண்ட், அதை எப்படி வளர்த்துக்கலான்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஒரு சீரீஸாக இனிமே வந்துட்ருக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எதுக்காக தேவைப்படும்னு பார்த்தா ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்று, உங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணுறதுக்கு. எடுத்துக்காட்டாக, நிஜ வாழ்க்கையில் உங்களை ஒரு வேளாண் துறையில் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நீர் பாசன திட்டத்துக்காக உங்களை ஒரு பிளான் கொண்டு வர சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இந்த நீர்ப்பாசன திட்டம் இத்தனை கிராமங்களை இத்தனை ஏக்கரை பெனிஃபிட் பண்ணும் அண்ட் இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும், இதற்காக இவ்வளவு வேலையாட்கள் தேவைப்படுவாங்கன்ட்டு ஒரு பிபிடிலையோ இல்லை ஒரு பேப்பர் ஒர்க்லேயோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஐடியாவை நீங்கள் ஷேர் பண்ணுறது. இரண்டாவது, பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணுறது. இது என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய மேலதிகாரியோ இல்லை உங்களுடைய சக அதிகாரியோ அவங்களுடைய திட்டத்தை, அவங்களுடைய நீர்ப்பாசன திட்டத்தை வந்து உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் அதில் இருக்கிற நன்மைகள் மற்றும் தீமைகளை கமெண்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இந்நேரத்தில் இதில் இந்த நன்மைகள் இருக்குது, இதில் இந்த தீமைகள் இருக்குன்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா கருதப்படுது. இதற்கு அடுத்து, இதுக்கு நீங்கள் என்னென்ன குவாலிட்டிஸ் ப்ரொசஸ் பண்ணணும், அந்த குணங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கண்டென்ட் நாலேஜ். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஷேலோ நாலேஜ் இருக்கவே கூடாது, டீப் நாலேஜ் தான் எப்பயும் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் முடித்த உடனே உங்களுடைய கேண்டிடேட்ஸுக்கு, பார்வையாளர்களுக்கு எனி டவுட்ஸுன்னு கடைசியில் கேட்டு முடிக்கிறது தான் ஒரு ப்ராப்பரான மெத்தட். அப்படி எனி டவுட்ஸுன்னு நீங்கள் கேட்கும்போது பார்வையாளர்கள்லேருந்து யாராச்சும் ஒரு டவுட் கேட்குறாங்கன்னா அந்த நேரத்தில் பக்காவாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொத்த பர்ஃபார்மன்ஸுமே ஒரு நெகட்டிவான வியூவோட தான் எண்ட் ஆகும். அதனால் கண்டென்ட் நாலேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நினச்சி பாருங்கள், நிஜ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஹைஃபையான சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. அங்கே ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படுது. இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷனில் எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்ட்டு ஹைஃபையாக ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்டு நீங்கள் அந்த பொருள் வாங்குறீங்க. இப்போ நேராக ஒரு பொட்டி கடைக்கு போகிறீங்க. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சொன்ன விதத்திலேயே ஹைஃபையாக அந்த பொட்டி கடையில் இருக்கிற ஒரு 90 வயது பெரியவர்கிட்டையோ இல்லை ஒரு 90 வயது பாட்டிக்கிட்டேயோ சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்குமா? இப்போது அங்கே நீங்கள் பயன்படுத்துகிற உங்களுடைய லாங்குவேஜே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட மோட்டோ என்னவாக இருக்குன்னா அந்த பாட்டிக்கோ இல்லை அந்த பெரியவருக்கோ புரியிற மொழியில் சொல்லி உங்களுடைய பொருளை வாங்கணுன்றது தான் உங்களுடைய மோட்டோவாகவே அந்த இடத்துல இருக்கும். இதுதான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். உங்களுடைய பார்வையாளர்களுக்கு உங்களுடைய ஐடியாவை எவ்வளோ எஃபெக்டிவாக கடத்துறீங்கன்றது தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஒருவேளை உங்களை வெளி ஸ்டேட்லலாம் போஸ்ட் பண்ணால், இப்போ நான் ஒர்க் பண்ணுறது தமிழ்நாட்டில் கிடையாது, வெளி ஸ்டேட்டில் என்னோடய போஸ்டிங், அந்த இடத்துல தமிழ் பேசாத ஒரு மாநிலம் அது, அங்கே அவங்களுடைய மொழியை நான் எடுத்து பேசலாம், ஆனால் எனக்கு அந்த மொழியில் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது, எனக்கு நல்லா தெரிஞ்ச ரெண்டு லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தா தமிழும் இங்கிலீஷும். அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச மொழி பார்த்தா அவங்களுடைய மாநில மொழியும் இங்கிலீஷும். இப்போ ரெண்டு பேருக்கும் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்டுன்றதுனால நான் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் வெளி மாநிலங்களில் பேசுவேன். இதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கான்ஃபிடென்ட்டும், உங்களுடைய பார்வையாளர்களுக்கு எந்த லாங்குவேஜ் கான்ஃபிடென்ட்னும் உங்களுக்கு தெரியணும். இது ஒரு பகுதி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனில். இதற்கு அடுத்து,
கொரோனா பீரியட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸுமே ஆன்லைன் மீட்டிங்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு சிலர் நேரில் பேசும்போது நல்லா எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க, பட் கம்ப்யூட்டர்லன்ட்டு வரும்போது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போத்துலேருந்தே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டரில் ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கேற்ற மாதிரி பிபிடி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் கற்றுக்குங்க. அதுவும் உங்களுடைய எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ப்ளசன்ட் லாங்குவேஜ். ப்ளசன்ட் லாங்குவேஜ் பார்க்கும்போது நீங்கள் கன்வே பண்ணுற விதம் பார்வையாளர்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஒரு பயம்புறுத்துகிற மாதிரியோ இருக்கக்கூடாது. ஒரு புன் சிரிப்போட ப்ளசண்ட்டான நல் வார்த்தைகளோட நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை கொண்டு போகணும். ஒரு சில நேரங்களில் பார்வையாளர்களில் பல பேர் உங்களை எரிச்சல் ஊட்டும் விதத்தில் பண்ணுவாங்க. அதெல்லாமும் நீங்கள் காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணணும். அதில் தான் உங்களுடைய வெற்றியே அடங்கி இருக்கு. உங்களுடைய எந்த ஒரு ப்ரெசன்டேஷனுமே உங்களுடைய பார்வையாளர்களுக்கோ உங்களுடைய மேலதிகாரிகளுக்கோ எப்பயும் சலிப்பூட்டும் விதமாக மட்டும் இருக்கவே கூடாது. அதற்கு உதவி புரிகிற ஒரு விஷயம்தான் இன்ட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுடைய பார்வையாளர்களை இன்ட்ரெஸ்டிங்காக ஓவரால் ப்ரெசன்டேஷன் வச்சுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீர்ப்பாசன திட்டத்தை பற்றி சொன்னேன். பார்வையாளர்களுக்கு அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கிறதுக்கு ஒரு பொம்மைகள் வச்சு ஒரு டெமோ மாடல் புரோட்டோடைப் ரெடி பண்ணி காட்டுறதோ இல்லைனா 2D ஒரு சார்ட்டில் அழகான ஸ்கெச்சஸில் இந்த மாதிரி இந்த மாடல் அவுட்கம் இருக்கும்ன்ட்டு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம். பல சமயங்களில் நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எடுக்கும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லேருந்து ஒரு சில சின்னஞ்சிறு கேள்விகளை உங்களுடைய பார்வையாளர்கள்கிட்ட கேட்குறதும் ஒரு நல்ல இன்ட்ராக்டிவான ப்ரெசன்டேஷனுக்கு வழிவகுக்கும். பட் இதை நான் மேலதிகாரிகள்கிட்ட கேட்குறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பார்வையாளர்கள்கிட்ட இல்லை உங்களுடைய சப்ஆர்டினேட்ஸ் கிட்ட ஓகே, பட் மேலதிகாரிகள்கிட்ட நம்ம திருப்பி கேள்வி கேட்கறதுன்றது மோஸ்ட் ஆஃப் த டைமில் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு சிலரால் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோன்றது டிஃப்ரெண்ட், ஆனால் பார்வையாளர்களுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மேலதிகாரிக்கு முன்னாடியோ நம்ம எப்படி இருக்கிறோன்றது நம்மளுடைய கரியரையே டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் உங்களுடைய செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, ஒரு சிலர் தலையை சுரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மேடை பேச்சில், அது அவாய்ட் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சிலர் அடுத்து மொபைலில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க எந்த நேரத்தில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது. இதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஸோ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்க போகிறீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷன், உங்களுடைய மொபைல் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் இல்லைன்னா சைலண்ட்டில் வைக்கிறது நல்லது. சைலண்டில் வைக்கிறது தான் மிகவும் சிறந்தது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறத விட. ஃபைனலாக பாடி லாங்குவேஜ். என்ன தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், கண்டென்ட் நாலேஜ் எல்லாம் டேலண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயமா இருந்தாலும் பார்வையாளர்களுக்கு இவரை பார்க்கலாமா வேணாமான்ட்டு அன்கான்ஷியஸாக டெசிஷன் எடுக்க தூண்டும் ஒரு விஷயம் எதுனா ப்ரெசன்டேஷன் எடுக்கிறவருடைய பாடி லாங்குவேஜ். உங்களுடைய ஹேர், பியர்ட், மஸ்டேஷ் இதெல்லாம் ப்ராப்பராக ட்ரிம் ஆகி ப்ராப்பராக காம் பண்ணி இருக்கணும். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங், லேடிஸாக இருந்தால் சாரீஸ், ஜென்ஸாக இருந்தால் ஷர்ட் அண்ட் பேண்ட், ப்ராப்பர் ஃபார்மல் வியராக இருக்கிறது நல்லது. அண்ட் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணும்போது நீங்கள் அழகாகவோ பியூட்டிஃபுல்லாகவோ ஆர் அட்ராக்டிவாகவோ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். உங்களுக்கு என்ன தான் கண்டென்ட் நாலேஜ் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய ஐடியாவை கான்ஃபிடென்ட்டாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுற உடல் மொழி தான் உங்களுடைய பார்வையாளருக்கோ இல்லை உங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸருக்கோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வருங்காலங்களில் வேறு என்னென்ன குணங்கள் ஒரு அதிகாரிக்கு தேவை, அதை எப்படி வளர்த்துக்கலான்ற வீடியோஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்டர்வியூஸுக்கு, ப்ரெசன்டேஷன்ஸுக்கு மேல் ஃபீமேல் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணுன்றதையும் நான் டிஃபைன் பண்ணுறேன். சர்வீஸ் வாங்குங்க, சர்வீஸ் வாங்கி நேர்மையாக ஊழல் இல்லாமல் சர்வீஸ் பண்ணுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ.